வள்ளியரனா ரசத்தை சமைப்போம், சுவையால் அடைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் பார்த்தாலே சூப்பராக இருக்குது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து இஞ்சி வந்து ஒரு 2 பெரிய துண்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும், சாரெல்லாம் இறங்கட்டும். இதில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினாவும் வந்து போட்டிருக்கேன். இது ரெண்டோட மருத்துவ பயன்களும் நான் இப்போ வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி வந்து நம்ம வந்து இந்த கேன்சர் செல்லையெல்லாம் திறம்பட அழிக்கக்கூடியது, பெஸ்ட்டு பெயின் ரிலீவராக இருக்குது. அதாவது மைக்ரோ தலைவலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தலைவலி, இந்த பீரியட்ஸ் டைமில் லேடிஸ்க்கு வர அந்த பெயினை, இதுக்கெல்லாம் சிறந்த நிவாரணம் பார்த்தீங்க என்ன அப்படின்னா, இந்த வந்து இஞ்சி. அப்புறம் மூட்டு வலி, மூட்டு இந்த ஜவ்வு, இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து தீர்வு வந்து இஞ்சி. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியால் செய்யக்கூடிய அந்த ஆயிலை வந்து அந்த மூட்டில் தடவும் போது அந்த பெயின் வந்து குறையிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு ஜீரணமான மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தான். அதாவது ஒரு கொமட்டலாக இருக்கட்டும், ஒரு அஜீரணமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சரி பண்ணிவிடும். இப்போ நான் வந்து நல்லா கொஞ்சம் வெந்துருச்சுனால அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அந்த சிரப் மட்டும்தான் வேணும். அந்த சிரப்பில் வந்து 1 கப் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த நம்ம போட்டோம் இல்லையா, அந்த புதினாவில் பார்த்தீங்க என்ன அப்படின்னா, அதிகமான நீர் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட்டு, ஃபாஸ்பரஸு, கால்சியம், அயன், விட்டமின் ஏ, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூஸாவோ இல்லை சட்னியாவோ இந்த மாதிரி கொதிக்க வச்சோ எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் அதோட குணம் வந்து மாறவே மாறாது. அந்த பலன்கள் வந்து நமக்கு வந்து முழுமையாக வந்து அப்படியே கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான்வெஜ் நம்ம சமைக்கிறப்ப அந்த கொழுப்பு எல்லாம் வந்து எளிதில் வந்து ஜீரணமாயிரும். அந்த மின்ட் சேர்க்குறப்ப அதனால தான் நம்ம நான்வெஜ் சமைக்கிறப்ப அது வந்து அதிகமாக வந்து சேர்ப்பாங்க. இதில் வந்து இப்போ நான் கலருக்காக வந்து லைட்டாக ஒரு லெமன் எல்லோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும், வாயு வந்து துர்நாற்றமாக இருந்தால் அதை வந்து புதினா வந்து யூஸ் பண்ணுறப்ப போயிடும். பசியை தூண்டக்கூடியது, மலச்சிக்கல் வந்து தீரும். இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் இது ரெண்டையுமே நம்ம இப்போ ஒன்றா சேர்த்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து நல்லா ஓரளவு திக்க அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பார்த்திங்களா, அந்த சர்பத்து மாதிரி. இது வந்ததுக்கப்புறம் இப்போ இறக்கி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். நீங்கள் இப்படியும் சிரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்பத் குடிக்கிறப்ப மட்டும் லெமனை வந்து புழிஞ்சி இந்த சிரப்பை ஊற்றி தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லெமன் நிறைய இருந்தது, அதனால் அதை புழிஞ்சிட்டேன். அதில் வந்து 1/2 கப் வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் ஜூஸு. அதுக்கு வந்து 1 கப் வந்து சுகர், 1.5 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சுகர் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டிலில் வந்து எடுத்து வச்சிடலாம். அது நம்ம எப்படி வந்து இதில் வந்து ஜூஸ் போடுறதுன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். டைரெக்டாக எவ்வளோ வேணுமோ நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி ஐஸ் வேணும்னா ஐஸ் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், டைரெக்டாக வந்து சர்பத்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சிரப் இறக்குறவங்கன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். லெமன் இல்லாதவங்க அப்பப்போ வந்து லெமனை வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சிட்டு இதில் வந்து சிரப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. அதாவது புதினாவும் வந்து ஒரு மூலிகை தான், இஞ்சியும் வந்து நம்ம வந்து ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா சிறந்த மூலிகையாக சொல்லப்படக்கூடியது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம குடிக்கிறப்ப இதோட பயன்கள் வந்து முழுமையாக வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஆரோக்கியமான ஒரு குளிர்பானம் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. Thanks for watching. Thank you.